हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम्बर वीडियो पाकपोना तं वह फारेलिए पाती अब वो इनकी फुला क्लियर वो अनबॉक्स पड़ी काम के पे अभी तं वांगे अभी ना उम के पे मिक्सड रोस्टड नट्स अब वांगा सऊदी रियाल वो 29 रुपी 70 पैस अब अगर कस्क रियाल नम्बर इंडियन मतलब कट तट 18 रुपी 19 रुपी अंतमारी इतने वो लूलू माल वांग अदक पातना इत व इतने कल मिक्सडन चलीटर अदक पाता अब ओनली पीनट रोस्टड ओनली अडले मट वो रोस्ट पड़ी वचर इन पाता 7.65 अभी मारेटर अदकना इत वो कैश्यू नट मुंद्रि परप स्किन ग्रिल्ड अब कैश्यू नट पर वे जास्तिया 36.10 अंतमारी एल वो लूलू माल वांग अदकूलू माल वांग पाता पिस्ता पिस्ता वो रोस्टड इतना पिस्ता पिटा आना अम्मा इवंकल्ला पिटाला वांगल पिस्ता रेट पर जास्ती 39.60 अब अदक पाता अब कैश्यू नट्स वो रोस्टड इत वो 35.55 आक्चुअल वो फ्रेंड्स वांगी अम्चाल कुछ कमी अम्चर तं वर्प ना वांग फ्रेंड वो एक्सिटे वन वो वांगी अम्चर अदक पाता अब बदाम आलमंड रोस्टड लेमन एल इतमी रोस्टडा वो रोम नल पातना 25.05 इतने वो लूलू माल वांग अदक पाता अब डीलक्स मिक्सन रे पेट वांग इतना कल नल्केट कुर रोम सूपर एक्सपायरी डेट इतना कुत्रा इत रेट वांग अदक पाता अब इत पर इत व प्रीमियम मिक्स इतना कल 450 ग्राम कुत्तर नम्बर पाता तनि तनिया ना पाता पाती बदाम मुंद्रि पिस्ता अटम्स एलिए वह कल इन तनिया पांग इत को सापटा नल कल कंटेनर वो कुत्र इतमी वो रे पाक्स वांग रिलेशन एल्तको ना वांग तं अदक वांग डेट्स अगर डेट्स वो ब्लैक कलर डेट्स वो रोम फेमसा अब वो वांग इतना पैक पड़ी वह कुछ उड़ी पाती नाला पैक पड़ी अमचर इतना वो कुछ इत वो उड़ी इवलो प्रईस प्रईस तरल इन एक्सपैरी डेटर इत व उड़मुक वो रोम नदक ना चॉकलेटा वांग अत ना चॉकलेटा पाकल चॉकलेट पाता अब इतपर हर्षी वो किस अंद चॉकलेट वो इत व 55 पीसस् इत वो विंबर पात ना इन इतव टेस्ट पड़ा इन एपन पड़ा इनमें वो ओपन पड़नों से वीडियो एड़े अद ओपन पड़े अब अदक इतर इत व गैलक्सी मिनी अब इत वो 12 बार्स पन्न बार्स इतमी नैक्रे 150 ग्राम अभी कुत्र इधर चॉकलेट ना चॉकलेट ईटम्सा वो वांगल अदक इतना रोम फेवरेट इतना रोम पिड़ी सऊदी पे वर्पा ना इत वांगे बउंडी चॉकलेट इतना अंत कलर नल्कर सापड़ पाता अब इतना 285 ग्राम कुत्र रेकेट वांग सईजर निक्रे वो 5x2 कुत्र ई थिंक इत वो कुछ चिना सईसा इत वो कुछ परिये सईसा
இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இப்ப நம்ம லோக்கல்லே கூட இது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியால கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க தேங்காய் फ्लेவரோட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தனா சாக்லேட் வகைங்க வந்து டிஃபரண்டா இத வாங்கி இருக்காங்க இதெல்லாம் லூலூ மால்ல வாங்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாவே ஃபாரின் போனா எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்கல அந்த மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் இது வந்து பாருங்க 30.75 அதுக்கடுத்து இது வந்து ஒரு சாக்லேட் இது ஒரு சாக்லேட் கவர் மித்ராவுக்கு தான் வந்து செம வேட்டை ஃபுல்லா வந்து சாக்லேட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்ப ஃப்ரீசர்ல வச்சு இப்ப தான் எடுத்துட்டு வந்தேன் இது ஒரு சாக்லேட் வகை அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படினம்னா இது வந்து சாக்கோபெரி சாக்லேட் இது சொல்லிருக்காங்க இது ஒரு சாக்லேட் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினம்னா இது வந்து லூலூ மால்ல தான் வாங்கி இருக்காங்க இது ஒரு சாக்லேட் இதெல்லாம்மே வந்து இப்ப சாக்லேட் ஐட்டம்ஸ் அதுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு இது மூணு இது வாங்கிட்டு வந்திருக்கப்ல இதுதான் வந்து மெல்ட் ஆயிருமோனு சொல்லிட்டு தம்பி சொன்னது டக்குனு வந்து ஓபன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இது பாருங்க இது வந்து மில்க் சாக்லேட் லெஸ் கிராண்ட்ஸ் அப்படினு போட்டுருக்கு இது 150 கிராம் இது வந்து கேலக்ஸி மில்க் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ஆனா எதுமே மெல்ட் ஆகல இப்போயும் ஃப்ரீசர்ல வச்சு தான் எடுத்துட்டு வந்தேன் இது ரெண்டும் ஒரே சாக்லேட் தான் அதுக்கு இது கலர் மட்டும் வேற இருக்கு இது வந்து மில்க் சாக்லேட் இது வந்து டார்க் சாக்லேட் இதோட பிரைஸ்லாம் என்னன்னு தெரியல அவளே கொடுத்திருக்காங்க குவாலிட்டி வந்து கேரண்டின்னு கொடுத்திருக்காங்க குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஸ்விஸ் மேட் அப்படினு சொல்லிருக்காங்க என்ன இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடணும் இதுதான் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் வந்து தம்பி வாங்கிட்டு வந்தது இதுக்கு அடுத்து வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து குட்டீஸ்க்கு வாங்கியிருக்காங்க மேகா பாப்பாவுக்கு இந்த பேபி மேட் இருக்கும்ல பிவிசி ஷீட் சொல்லிட்டு அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வாங்கியாச்சு தம்பியும் அங்கேருந்து வாங்கியிருப்பாங்க போல் இது வந்து 32 ரியால்னு சொல்லி போட்டிருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் அங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும் போல் நல்லா வந்து இது சூப்பராக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கே இங்கே பாருங்க மேட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அந்த யூரின்லாம் போணுச்சு அப்படின்னா கீழே வந்து இறங்கவே இறங்காது அந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது இங்கே நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கல நான் இங்கே லால்குடியில் தான் வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கல மேபி திருச்சியிலேயே இருக்குமா என்னன்னு தெரில பிவிசி மேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நமக்கு வந்து பெட்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராமல் கரெக்டாக இதாகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது இது ஒன்று வாங்கியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பேபி பாத் டவல் குழந்தை வந்து அந்த குளிச்சுட்டு வந்தோன்னா நம்ம தோட்டுறதுக்கான அந்த டவல் அது வந்து வாங்கியிருக்காங்க இதோடய வந்து அந்த மிட்டன்ஸ்லாம் இருக்குது கைக்கு காலுக்கு போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போல நல்லா பெருசாக இருக்குது நல்லா குழந்தைய வந்து துவட்டுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நல்லா ஸ்கை ப்ளூ கலர்லாம் சூப்பராக இருக்குது அங்கே வந்து சவுதியில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் விலைலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னாப்புல அதனால தான் நிறைய வாங்கலை முக்கால்வாசி அந்த பேரிச்சம்பழம் டேட்ஸு சாக்லேட்ஸ் இது மட்டும்தான் வாங்கினது இப்போ குட்டீஸ் இருக்கிறதுனால வந்து தம்பி வாங்கியிருக்காப்புல அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேபி பாத் டவல் இது வந்து பிங்க் கலர் ஐ திங்க் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு குட்டீஸ் இருக்காங்கல்ல என்னோடய குட்டீஸ் ஒன்று இருக்குது மேகா குட்டீஸ் ஒன்று இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு கலர் வாங்கியிருப்பான்னு எனக்கு தோணுது இது வந்து பிங்க் கலர் ஆளுக்கு ஒவ்வொரு கலர் வச்சுக்க வேண்டியதான் குழந்தைங்களை வந்து வெளியில் வந்து தூக்கி போகிறதுக்கும் வந்து நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் நல்லாயிருக்கும் பிங்க் கலரில் நல்லா இருக்குது அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா குழந்தைக்கு வந்து இந்த சீவுறதுக்காக அந்த சீப் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது இது ஏதோ ஃப்ரீன்னு போட்டிருக்கு என்ன சாஃப்ட் கிரிப் அண்ட் ப்ரெஷ் அண்டு காம்போ காம்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரெஷ் இருக்குது ஒரு சீப் ஒன்று இருக்குது குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாப்புல இது வந்து லூலூ மாலில் தான் வாங்கியிருக்காங்க 1, 2, 3, 4 போட்டிருக்கு அப்படின்னா என்னன்னு தெரில 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாமா என்னங்கிற மாதிரி அதுக்கடுத்து வந்து கிளென்சிங் வைப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அங்கே வந்து ஃபாரினில் முக்கால்வாசி எல்லாமே வந்து செபாமேட் அந்த ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க
செபாமேட் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக செபாமேட்டில் சோப்பு ரெண்டும் வாங்கிட்டு வந்தாங்க, அது நான் எடுத்துகிட்டு வரல, அங்கேயே யூஸ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து கிளென்சிங் வைப்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்காங்க செபாமேட்டில். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் நிறைய கிளுகிழப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது, ட்ரம்மு மாதிரி, அதுக்குள்ளே வந்து இந்த நம்ம கிளுகிழப்ப மாதிரியும் இருக்குது. நம்ம ஊர்லலாம் இங்கெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரியும் வந்து இருக்குது. இதோட பேப்பரே பார்த்தோம்னா நம்ம ஊர் பேப்பர் மாதிரி இருக்காதுங்க, இது நல்லா ஒரு மாதிரி குவாலிட்டியாக நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். ட்ரம் இருக்குது, இந்த ட்ரம் அடிக்கிறதுக்கு தானே இருக்குது, இல்லை தனியாக என்னன்னு தெரில. ஐ திங்க் இது பிள்ளைங்களை கையில் கொடுத்துட்டு இதை இப்படி ஆட சொன்னோன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு கிளுகிழப்பை, இது ஒரு இது, இது வந்து இதில் இப்படி கழுத்தில் மாட்டிக்கிறதுன்னு நினைக்கிறேன், குழந்தைங்கள வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து விளையாடுறது. இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கியிருக்காங்க, இதுவும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் சும்மா ரஃப் ட்ரெஸ் எடுக்கலான்ட்டாங்க, எல்லாம் விலை ஜாஸ்தி, ஆனால் கடைக்கு போயிட்டோம் சரி ஏதோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துருக்குறாங்க. இது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாக வந்து லென்த்தாக இருக்குது, பேண்ட் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்ரலாம். பட்டன் மாதிரி இந்த இங்கே பட்டன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்படி பட்டன் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி குழந்தைக்கு வந்து போட்டு விடலாம். இது ஒன்று வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு ஃப்ராக், இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு, நல்லா இருக்கு. எல்லாம் ஒயிட் கலரில். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்தான்னு சொன்னாங்க. இதில் உள்ள பட்டன்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸு விலை கொஞ்சம் விலை ஜாஸ்தின்னு தான் சொன்னாங்க, அதனால் வந்து அது லாஸ்ட் மினிட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணதுனால ட்ரெஸ்ஸஸ் எதுவும் அவ்வளோக்கா எடுக்கல, சரி கடைக்கு போயிட்டோமே ஏதாச்சும் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கடுத்து சும்மா ரஃப் ட்ரெஸ் போடுற மாதிரி இது ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, சும்மா பேண்ட்டு டாப் அந்த மாதிரி, பிங்க் வித் பிளாக்கு. இதோட ப்ரைஸே பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு, 25 ரியால். அப்போ வந்து நம்ம ஊர் காசுக்கு இந்தியன் ருப்பிக்கு 20 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 25னா 400-500 பக்கம் வந்து வருது. இந்த ட்ரெஸ் பாருங்கள், இதில் ஒன்றுமே அதாவது விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதோடய குவாலிட்டி நல்லா இருக்குது, இருந்தாலும் 500க்கு ஒர்த்தான இது, அதனால தான் ட்ரெஸ் விலை மட்டும் அங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஒரு மூணு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பிளாங்கெட் ஒன்று வாங்கியிருக்காங்க, இந்த பிளாங்கெட், இந்த ப்ளூ கலர் பிளாங்கெட்டு. இது கலர் வந்து நல்லா டார்க்காக நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து தம்பி வந்து அங்கே ஃபாரின்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டுறது எல்லாமே. எல்லாமே நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ட்ரெஸ்ஸு விலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க, மற்றபடி அந்த பீனட்ஸ் அந்த சாக்லேட்ஸ்லாம் சொன்னால அதுவும் வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். டோட்டலாக எவ்வளோ விலை இருக்கும் இந்தியன் ருப்பிக்கு அப்படின்னு சொன்னப்போ தம்பி சொல்லலை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால் வாங்கி கொடுத்தா நீங்கள் சாப்பிடுங்க, ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.